ஓகே காய்ஸ், இப்போ எம்ஐ வந்து பார்த்தா நெக்ஸ்ட் மேஜர் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, மியூஐ 12.5. இது வந்து இப்போ ரிலீஸ் வந்தாயிருச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக ஃபைனலாக வந்துட்டு எப்போ நம்ம ஃபோனுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த அப்டேட்டில் என்னென்ன புது ஃபீச்சர்லாம் இருக்குது, சேஞ்சஸ் நல்லா இருக்குது, தென் அதுக்கப்புறம் நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க லான்ச் பண்ணதே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர்னா வந்து பண்ணது எம்ஐஓ ப்ளஸ் தான். ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து ஃபைனலாக சொல்கிறேன், அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற வந்து பெல்லை கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆள்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிறோம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதிகப்படியான சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஆண்ட்ராய்டு 11.9 மேலே வச்சு உங்களுக்கு எம்ஐ வெட்டோட அந்த லேட்டஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூட வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ எங்களுக்கு ரெட்மி K20 வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 வந்து மேபி வரலாம், அப்படி வரலாம் கூட எனக்கு ஆண்ட்ராய்டு 10 வச்சுட்டு நமக்கு வந்து பண்ண அப்டேட் வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து பண்ண எல்லாத்துக்கும் ஆண்ட்ராய்டு 11 வந்து வரணும் அப்படின்னு அவசியம் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து பண்ண அந்த அப்டேட் கிடைக்கும், அந்த ஃபீச்சர் கிடைக்கும், பட் உங்களுக்கு அந்த ஆண்ட்ராய்டு 11 வந்து கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பண்ணா கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இதுல வந்து ப்ளோட்வேர் அந்த அளவுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ப்ளோட்வேர் என்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து ஒரு போன் வந்து வாங்குறோம், வாங்கின ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பூட் பண்ணி உள்ள போனோம்னா நமக்கு வந்து பார்த்தா தேவையில்லாத நிறைய ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க, அமேசான், பிளிப்கார்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆப் நான் சொல்ல தேவையில்லாத ஆப்னா வந்து தேவை யூஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல கிடையாது. நமக்கு அந்த மொபைல் வாங்கும்போது ப்ரீ இன்ஸ்டாலாக அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க, இது மட்டும் நமக்கு ஒரு சில ஆப் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து எதுவுமே கிடையாது. மியூஐ 12.5 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9 ஆப் மட்டும் தான் இருக்கும்னு சொல்றாங்க. அது வந்து பார்த்தா சிஸ்டமான ஃபோனுக்கு ஏற்ற ஆப் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன ஆப் சொல்லி வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ செக்யூரிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் இந்த கேமரா ஆப், கேலரி ஆப், அலாரம் ஆப், செட்டிங் ஆப், எம்ஐ ஸ்டோர், அதுக்கப்புறம் இந்த எம்ஐயோட ப்ரௌசர், தென் அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் ஆப், தென் அதுக்கப்புறம் கால் ஆப், காலர் டைலர். ஸோ இது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க ப்ளோட்வேர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு அந்த லான்ச் இவெண்ட்ல என்ன பண்ணா வந்து பாருங்க, கம்பாரிசன் மாதிரி பண்ணி காட்டியிருந்தாங்க. இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த இமேஜ் தான் எனக்கு எம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 9 ப்ளோட்வேர் தான் இருக்கு, ஆப்பிள் வந்து பார்த்து இவ்வளோ இருக்கு, அப்புறம் ஓப்போல வந்து பார்த்து இவ்வளோ இருக்கு, ஃபன்டச் சாய்ஸ்ல வந்து பார்த்து இவ்வளோ இருக்கு அப்படின்னு கம்பேர் வந்து பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா வந்து பண்ண ஒரு குட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து இந்த ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ன்றது வந்து பண்ண தேவையில்லாம நிறைய யூஸ் ஆப் எல்லாம் வேஸ்ட் வந்து இருக்குது. போன் இப்போ தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணி போயிருவாங்க, பட் நமக்கு ஒரு பேசிக் யூஸராக இருந்தால் அவங்க ஃபோனில் வந்து அந்த ஆப் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதுசாக வந்து சூப்பர் வால்பேப்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் வால்பேப்பர்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து போனால் ஜூம் இன் ஆகிட்டு உள்ள போகும், தென் அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பட்டன் கிளிக் பண்ணால் ஜூம் அவுட் ஆகி போகும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒர்க்காக தான் வந்து போனால் சூப்பர் வால்பேப்பர். இந்த சூப்பர் வால்பேப்பர்ஸ் நமக்கு எப்போ ரிலீஸ் பண்ணாங்க வந்து போனால் MIUI 12 வந்துச்சு. ஸோ அந்த MIUI 12 வந்து நமக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிரியேட் பண்ணுற விதமாக நமக்கு வந்து போனால் இன்னும் கொஞ்சம் புது சூப்பர் வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்மளோட சிஸ்டம்லாம் வந்து நம்ம வால்பேப்பரும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சர் நம்ம செட்டிங்ஸ்ல எங்க இருக்குன்னு சொல்லி வந்து போனால் ஒரு புதுசாக வந்து ஒரு செட்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, வால்பேப்பர் அண்ட் பர்சனலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
சோ அதுக்குள்ள நமக்கு வந்து பல சூப்பர் வால் பேப்பர்ஸ் இருக்கு. தென் அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலமா நமக்கு வந்து பண்ண ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பண்ண லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான், பட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே வந்து ஒரே இடத்துல மூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எல்லாமே தனித்தனியா வேற செட்டிங்ஸ்ல வந்து இருக்கும். சோ இப்போ இங்க ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் வால் பேப்பர்ஸ், அது பக்கத்துல ஆல்வேஸ் ஆன் ஸ்கிரீன், அது பக்கத்துல வந்து நமக்கு லாக் ஸ்கிரீன் ஃபார்மெட். சோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து அந்த பேஜ் வந்து ரீடிசைன் வந்து பண்ணிருக்காங்க. கீழே வந்து பண்ண ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டோம், ஐகான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஐகான்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணா நமக்கு வந்து பண்ண ஐகான் சேஞ்ச் பண்றது. தென் அந்த ஐகானோட சைஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்காம நம்மளே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நமக்கு ஸ்வைப் பண்ணா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஸ்வைப் டவுன் பண்ணா நமக்கு வந்து இன்க்ரீஸ் அந்த வித் வந்து கம்மியாகும். சோ இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த மியூஐ 12 சூப்பர் வால் பேப்பர்ஸ் அப்படின்னு ஒரு புதுசாக சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ரீசென்ட் ஆப் வந்துருக்கும். அந்த ரீசென்ட் ஆப்லயும் சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம எம்ஐ 12 வந்து நம்ம ரீசென்ட் ஆப் வந்து போனா ஒவ்வொரு ஆப் வந்து போனா ஒன்னு மேல ஒன்னு கீழே, ஒன்னு மேல ஒன்னு கீழே அப்படின்னு சொல்லி வரும். சோ இது நமக்கு என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா அரிசென்டலா வந்து மாத்திக்க முடியும் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வெர்டிகலா வேணுமா இல்ல அரிசென்டலா வேணுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வெர்டிகலா வேணா வெர்டிகலா யூஸ் பண்ணிக்க முடியும், அரிசென்டல் வேணா அரிசென்டல் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அரிசென்டலா நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் 11, ஆண்ட்ராய்ட் 10, ஆண்ட்ராய்ட் 11 இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சோ நமக்கு இப்படி வந்து போகும். சோ அந்த மாதிரி வந்து பராமரிக்கிறது வந்து கொண்டு வந்துருக்காங்க. அது வந்து பாக்க வந்து ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு. சோ நம்ம ரீசென்ட் ஆப் வந்து பண்ண கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ற மாதிரி, ஓகே நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் 11 யூஸ் பண்றோம் அந்த மாதிரி ஃபீல் வந்து இருக்கும். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். பைனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லணும், முதல்ல சொல்லியிருந்தேன் இதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டைம் வந்துச்சு. இது வந்து பண்ண கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா இதோட நேம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஒய் ப்ளஸ். ஸோ இதில் என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு நம்ம விண்டோஸ்லேருந்து இவர் ஃபோன் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதே தான் நமக்கு இவர் ஃபோன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் வந்து நம்ம பிசி கூட வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். நம்ம மொபைலில் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பண்ணால் பிசி கூட வந்து இன்ட்ராக்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எப்படி சொல்கிறேன், ஸோ நம்ம இவர் ஃபோன் பற்றி எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃபஸ்ட் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் இது ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே இப்போ நம்ம இந்த எம்ஐஒய் ப்ளஸ் வந்து வரலாம். இது நமக்கு இப்போதைக்கு வந்து பணம் சைனாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பண்ணால் பீட்டா ஸ்டேஜில் தான் இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வரலாம், வந்தால் வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஜஸ்ட் இதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் வந்து இருக்குது, நம்ம சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த சாஃப்ட்வேர் வந்து பாருங்க பிசி வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் நான் அது ஃபுல்லாக வந்து சைனீஸில் வந்து இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து பணம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி காட்டுது. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஃபோன் வந்து ஒரு ஆப் இருக்கலாம், அந்த ஆப்பில் நமக்கு வந்து பணம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணால் நம்ம ஒரு வாட்ஸ்அப் வெப் வந்து எப்படி கனெக்ட் ஆகும், ஸோ அதே மாதிரி கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணதில்ல. ஃபீச்சர்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியுது. இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம பிசியில் வந்து பணம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம பார் கோடு வரும், நம்ம மொபைல் ஸ்கேன் பண்ணிடுவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன்ஸ் பிசி கூட நம்ம வந்து மொபைல் வந்து கனெக்ட் ஆச்சு என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருந்தால் பிசிக்கு வரும். நம்ம பிசியிலே வந்து நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்ம ஏதாவது ப்ரௌசர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரௌசர் யூஸ் பண்ணிருக்கோம், நம்ம செலக்ட் ஆள் கொடுத்து நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் வந்து நம்ம காப்பி பண்ணோம்னா நம்ம பிசி ரைட் கிளிக் கொடுத்து நீங்கள் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து பண்ணால் அந்த பேஸ்ட் வந்து அங்கே வரும் எப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அது மூலமாக நம்ம ஃபோன் வந்து ஏதாவது செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்து நம்ம பிசி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் அந்த ப்ரௌசர் வந்து உங்களுக்கு ஒரு அந்த சேம் ப்ரௌசர் வந்து உங்க லேப்டாப்ல வந்து ஓப்பன் பண்ணா ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து காமிச்சிருந்தாங்க, டிக்டாக் வந்து பாத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து பண்ணா பிசியில வந்து அந்த ஆப் வந்து காட்டுது. ஜஸ்ட் அந்த டிக்டாக் வந்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து பண்ண அந்த டிக்டாக் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண ஃபோன் யூஸ் பண்ற ஆப்ஸ் எல்லாம் வந்து ஒரு செகண்ட் வந்து நம்ம பிசி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து எம்ஐ ஃபோன் வந்து நோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த நோட்ஸ் நீங்கள் சேவ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் நீங்கள் சேவ் எம்ஐ அக்கௌண்ட் லாகின் பண்ணுவீங்க, அது கூட சிங்கனைஸ் ஆகி உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோனில் ஏதாவது நோட்ஸ் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசியில் வந்து காட்டும். தென் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அடிச்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபோனுக்கும் பிசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு கனெக்ஷன் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐ ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க லான்ச் பண்ணது வந்து ஹையெண்ட் ஃபிளாக்ஷிப் டிவைஸ் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அவங்க லான்ச் பண்ண எம்ஐ 10, எம்ஐ 10T, அதுக்கப்புறம் வந்து K30 Ultra, அதுக்கப்புறம் ரெட்மி K20 Pro. ரெட்மி K20 கிடையாது தான்
பாத்துக்கங்க, மத்த போன் எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஒரு சில போனை மட்டும் வந்துட்டு டெஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் சக்சஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து வரலாம். ஓகே, இதான் வந்து நமக்கு இந்த எம்ஐ பிளஸ் கண்டிப்பா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது நான் இதுக்கு வேண்டி நான் ரொம்ப ஒரு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நமக்கு இதுல வந்து பேட்டரி வந்து 25% நல்லா ஆப்டிமைஸ் வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போன எம்ஐ 12 வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பேட்டரி வந்து ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா வந்து யூஸ் பண்ணுவோம். 25% வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மூலமா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்துட்டு கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ஐ 12 இருக்க புதுசா வந்து எம்ஐ 12.5 வந்ததுல புது ஃபீச்சர். சோ இதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லேட்டஸ்டா லான்ச் பண்ண எம்ஐ 12.5 அதுல இருக்கிற ஹையஸ்டான ஃபீச்சர். சோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இந்த ஃபைனல் க்வெஸ்சன் வந்து பாருங்க, நம்ம போனுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. கண்டிப்பா எனக்கு தெரியுது நம்ம போனுக்கு எப்போ வரும் சொல்லி வந்து பாருங்க. இப்போதைக்கு இப்பதான் சைனால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ சைனாலே வந்து பாருங்க இப்ப டெஸ்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. அது எப்போ ஃபைனல் ஆகுறது, அதுக்கப்புறம் நமக்கு எப்ப இந்தியா ஆகுறது அப்படின்னு சொல்லி தெரியல. நமக்கு வந்து பாருங்க எப்போ வரும்னு சொல்றாங்கன்னா மினிமம் வந்துட்டு இந்த ஏப்ரல் ஸ்டார்டிங் எண்ட் அந்த மாதிரி டைம்ல வந்து வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏப்ரல் இன்னும் வந்து பாருங்க 2-3 மாசம் 4 மாசத்துக்கு மேலே இருக்கு. அப்படி சட்டப்படி வந்தா பாத்தீங்கன்னா எம்ஐ 13 தானே வரணும், எப்படி எம்ஐ 12.5 வரும் அப்படின்னு சொல்லி தெரியல. சோ அதுக்குள்ள நமக்கு வந்து பாருங்க போன ஏப்ரல் மேல வந்து பாருங்க நமக்கு எம்ஐ 12 லான்ச் பண்ணாங்க. சோ அந்த ஏப்ரல் மேல வந்து நமக்கு எம்ஐ 13 தான் லான்ச் பண்ணுவோம். சோ ஒருவேளை வந்து எம்ஐ 12.5 நமக்கு 13 தான் லான்ச் பண்ணுவாங்களோ. ஓகே, எனக்கு ஐடியா வந்து தெரியல. சோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து உங்க போன் வந்து லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிங்க் வந்து கொடுக்குறேன், எக்ஸ்பியோட வெப்சைட் லிங்க். சோ அந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அது மூலமா ஓப்பன் பண்ணி பாருங்க. அந்த டிவைஸ் லிஸ்ட்ல வந்து உங்க போன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜாலி என் போன் வந்து இருக்கு. சோ எனக்கு வந்து பணம் எம்ஐ 12.5 வந்து கிடைக்கும், நான் வந்து யூஸ் பண்ண போறேன். கை எனக்கு கண்டிப்பா வந்து நான் பீட்டா வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்றேன். இன்ஸ்டால் பண்ணி எனக்கு கிடைச்சுனா வந்து பாருங்க கண்டிப்பா டீட்டெயிலான வீடியோ போடுறேன், நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இதுதான் வந்து நமக்கு இந்த எம்ஐ 12.5 ல வந்து அப்டேட். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்துட்டு எம்ஐ போன் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல்ல கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன்ல காட்டும், ஆல்ல செலக்ட் பண்ண நம்ம போறது எப்படி இருந்துரும். சோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.